எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, இந்த வைரஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, உலக நாடுகள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இதோட ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிலவரப்படி, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதியான இன்றைக்கி நிலவரப்படி பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 17,000 மேலே வந்து இதுவரையிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், 361 பேர் இதுவரையில் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 361 பேருமே வந்து சைனா மக்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்டு முதல் முறையாக சைனாவை விட்டு வெளியில் வந்து ஒரு நாட்டில் வந்து முதல் முறையாக ஒரு டெத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபிலிப்பைன்ஸில் வந்து இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சைனாவை விட்டு வெளியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற முதல் டெத்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 25 மேலே நாடுகளுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து ஆல்ரெடி பரவிட்டது மாதிரியும், ஆனால் இது வரைக்கும் ஃபிலிப்பைன்ஸை தவிர மற்ற எந்த நாட்டிலையும் வந்து கேஷுவலிட்டிஸ் எதுவும் இல்லை, அதாவது யாரும் இது வரைக்கும் இறக்கலை அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கரண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த சைனீஸ் கவர்மெண்ட் வந்து உகான் அப்படிங்கிற அந்த சிட்டிக்கு வந்து சில ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அந்த சிட்டியில் இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து மார்ச் மாதம் வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களில் வந்து வீட்டில் தங்கியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து 2 ஒரு தடவை தான் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட அத்தியாவசிய தேவைகள் ஏதாவது வாங்கணுன்னா கூட 2 ஒரு தடவை வீட்டிலேருந்து ஒருத்தர் தான் வந்து வெளியில் வந்துட்டு வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவேளை வந்து இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு யாராவது அவங்களோட ரிலேஷன்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட பாடியை வந்து இமீடியட் க்ரிமேஷன் பண்ணும், அதாவது க்ரிமேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா புதைக்கக்கூடாது, இமீடியட்டாக வந்து எரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு உகான் சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஸ்டாப் பண்ணதுனால பார்த்திங்க அப்படின்னா உள்ளிருந்து யாரும் வெளியில் வர முடியாது, வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது. அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட அத்தியாவசிய தேவைகள் கூட வந்து இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால, இப்போ கரண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உகான் சிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைனீஸோட ஆர்மியை வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இராணுவத்தோட கையில் வந்து இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சீன இராணுவத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 130 லாரியில் வெளியில் இருக்கிற சிட்டியிலேருந்து உகான் சிட்டிக்கு வந்து அடிப்படை தேவையான எல்லா உணவு வகைகள், இந்த மாதிரி அடிப்படை தேவைகளான மாஸ்க், இந்த மாதிரி தேவைகள் எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி இன்றைக்கி கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவரோட அட்வைஸ் படி சைனாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு 10 ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. பெருசு அப்படின்னா எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 1000 இருக்குது. அதாவது 1000 பேஷண்ட்டை வந்து இமீடியட்டாக அட்மிட் பண்ணுற மாதிரியும், டோட்டலாக பார்த்திங்கன்னா 419 வார்டு, அதில் வந்து 30 ICU இன்டென்ஸ் கேர் யூனிட்டோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டலை வந்து 10 கட்டி முடித்து அதில் வந்து பேஷண்ட்டை வந்து இப்போ அட்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, சைனீஸோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 9% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட $420 பில்லியன் வரைக்கும் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க. அண்டு எக்கனாமிஸ்டோட செஷன் படி பார்த்திங்க அப்படின்னா, சைனீஸோட எக்கனாமி வந்து பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிற மாதிரியும், இதிலேருந்து அவங்க வெளியில் மீண்டு வரத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அஃபிஷியல் அதுவரை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறபடி 3 வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது 3 வந்து கேரளாவில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரையில் நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அதை தவிர வந்து மற்ற ஸ்டேட்லேயோ வந்து நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெஸ்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே ஒழிய கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதுவரையிலும் எந்த ஒரு ஸ்டேட்லேயும் நியூஸ் வரல. அதுதான் வந்து ஆக்சுவல் உண்மை. அண்டு தமிழ்நாட்டில் என்ன கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்களே ஒழிய தமிழ்நாட்டிலையும் வந்து இதுவரையிலும் வந்து கொரோனாவால் யாரும் பாதிக்கப்படல அப்படிங்கிறதான் வந்து ஆக்சுவல் உண்மை. பட் சில மீடியாஸ் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு வந்து கொரோனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி, தமிழ்நாட்டிலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் பரப்பிட்டுருக்காங்க. பட் இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் வரல அப்படிங்கிறதான் வந்து ஆக்சுவல் உண்மை. ஸோ யாரும் வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து நம்ப வேண்டாம், பரப்பவும் வேண்டாம். அண்ட் இப்போது 2 வந்து ஹாட் டாபிக் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்க மற்ற எல்லா நாடுமே தயங்கின ஒரு விஷயத்தை வந்து இந்தியா வந்து முன்னாடி நின்று எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
சைனாவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்க கிட்டத்தட்ட 600 மேலே ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்தியா வந்து, அதாவது இந்தியான்னு சொல்கிறத விட ஏர் இந்தியா நிறுவனம் வந்து அவங்களோட உயிரையும் பொருட்படுத்தாமல் இங்கேருந்து 2 ஜம்போ ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே சைனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற உகான் சிட்டிக்குள்ளே இறங்கி கிட்டத்தட்ட 600 மேலே ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்தியாவுக்கு வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. டெல்லியில் டெல்லிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மால்தீவ்ஸ்லேருந்து ஒரு 7 பேரையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து உலகம் ஃபுல்லாக பாராட்டிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். உலக நாடுகள் எல்லாமே பயந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏர் இந்தியா வந்து துணிஞ்சு அவங்களாக போய் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டு இந்த ஏர் இந்தியாவை தான் வந்து இப்போ ப்ரைவேட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு டாக் போயிட்டுருக்குறதுங்கிறதையும் நாம் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஏர் இந்தியாவை பற்றி பாராட்டப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இவங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருந்த எல்லாருமே வந்து யாருமே வந்து இல்லை எனக்கு பயமாக இருக்கோ இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட பின்வாங்காமல் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்க எல்லாமே வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அவங்க எல்லாருமே அந்த ஆப்ரேஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகி எல்லாருமே அந்த பைலட் ஆகட்டும் ஏர் ஹோஸ்டஸ் ஆகட்டும் மற்ற எல்லாருமே வந்து இமீடியட்டாக ஓகே சொல்லி அதே மாதிரி வெற்றிகரமாகவும் போய் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பாராட்டியே ஆகணும் நம்ம. அதே மாதிரி ஸோ இந்த ஏர் இந்தியாவோட மொத்த குரூவையும் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, அந்த உகான் சிட்டியில் வந்து ராப்பகலாக 24 hours வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு எத்தனையோ டாக்டர்ஸ், நர்சஸ், அட்டண்டர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் அவங்க உயிரையும் பணையம் வச்சு வந்து பேஷண்ட்டை வந்து கண்டினியூஸாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 நாளில் வந்து 1000 பேர் அக்காமடேட் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி முடிக்க ஹெல்ப் பண்ண அந்த லேபர்ஸ், இந்த மாதிரி வந்து அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களால அவங்க நாட்டை காப்பாற்ற முடியுமோ அதுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு சோகமான விஷயமாகவே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடவே வந்து எல்லோரும் வந்து ப்ரே பண்ணிக்குவோம். அண்டு கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா, கேரளா சிஎம் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்டு கிட்டத்தட்ட 2239 பேரை வந்து அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு 84 பேருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் தெரிகிறதுனால அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அண்டு சிவியர் சர்வீலன்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு கொரோனா வைரஸ்க்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இதுக்கான ப்ராப்பரான மெடிசின் வந்து இதுவரையிலும் கண்டுபிடிக்கல. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன சஜெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, பர்சனல் ஹைஜீன் தான் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, எந்தளவுக்கு வந்து நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவையும் வந்து க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கையை வந்து வெளியில் போயிட்டு வந்தால் வந்து ரொம்ப நல்லா சோப் போட்டு கழுவணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 seconds வந்து நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஹேண்ட் சானிடைசர், அதாவது ஆல்கஹால் கண்டென்ட் இருக்க ஹேண்ட் சானிடைசர் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்ஸ்லாம் வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுற மாதிரியும், அப்படி ஒரு வேளை யூஸ் பண்ணாலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாத்தையுமே வந்து எதையுமே ஹாஃப் பாயில் இல்லாமல் நல்லா வந்து குக் பண்ணி, அதாவது மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து பாயில் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி இன்டேக் எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, பெட் அனிமல்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து காஃப் அண்ட் கோல்டு தான், அதாவது வந்து ட்ரை காஃப் வந்து தொண்டை வலி அப்படி, அது மட்டும் இல்லாமல் ட்ரை காஃப் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். அது இல்லாமல் பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இமீடியட்டாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, மீடியா அண்டு சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃபேக் நியூஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து சோசியல் மீடியாஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஈவன் இன்ஃபேக்ட் இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் வைரஸ்க்கும் ஹியூமன் வைரஸ்க்கும் கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாமல் வந்து ஒரு நியூஸ் மீடியா வந்து நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குது. அண்டு சோசியல் மீடியாஸில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு இந்த கண்டென்ட்டை வச்சு நிறையா ட்ரோல் பண்ணிலாம் வந்து மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து
கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு மக்களுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் ஆஃப் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா மீடியா அண்டு சோசியல் மீடியா தான். ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம்.